மகாதேவா சொர்க்கத்தின் நலனுக்காகத்தான் இவைகளை செய்தேன். இப்போது அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள். தேவகுரு பிரகஸ்பதி மட்டும்தான் எனக்கு இரக்கம் காட்டி பேசினார். அவர்தான் அறிவுரை கூறி என்னை தங்களிடம் அனுப்பி வைத்தார். எனக்கு உதவுங்கள் மகாதேவா, எனக்கு உதவுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். தேவராஜ இந்திரா, இந்த படைப்புகள் நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து ஜகத்தில் கடும் நியதி, அதை விதியின் செயல் என்றும் கூறலாம். அது தன் செயலை நீதி தவறாது, உறுதியாக, கடமை தவறாது செய்து வருகிறது. ஜகத்தில் உள்ளோர் அனைவரும் இந்த நியதியை நன்கு அறிவர். ஆனால் சுகத்தாலும் சுயநலத்திற்காகவும் இந்த நியதியை எதிர்க்கிறார்கள். அதனால் சுகப்படாமல் துன்புறுகிறார்கள். பிரபு, எதற்காக இதையெல்லாம் கூறுகிறீர்கள்? அதாவது தந்திரம், கபடம், சதித்திட்டம், அநியாயம், அநீதி, இதற்கான விளைவுகளை ஒருவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவன் எப்படி முயற்சி செய்து பார்த்தாலும், தப்பிக்க நினைத்தாலும் தப்பிக்கவே இயலாது. இதுவரை எவரும் தப்பிக்கவில்லை, எதிர்காலத்திலும் கூட எவரும் தப்பிக்க இயலாது. இந்த சட்டம் தேவர், அரக்கர், மனிதர் அனைவருக்கும் சமமானது. உனக்கும் தான். நீ உடலாலும் மனதாலும் துன்பப்படுகிறாய். அது இந்த இயற்கையால் தான் ஏற்பட்டிருக்கிறது. பிரபு, என்னால் சில தவறுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இயற்கையின் இச்சட்டம் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாது. ஆகையால் நானும் கூட எந்த மாற்றமும் செய்ய முடியாது. பிரபு, பிரபு, நான் எப்போதும் இப்படியே விகாரமாக இருப்பேனா? எனக்கு விமோசனமே கிடையாது அப்பரம்பொருளே. குற்றத்தை ஏற்று பிராயச்சித்தம் தவம் செய்தால் தண்டனை சிறிது குறையும் தேவராஜா. கஷ்டத்தை அனுபவிக்கும் உறுதி மற்றும் மன வலிமை கிடைக்கப்பெறும். துன்பம் உன்னை அதிகமாக வாட்டாது. அதோடு தவமானது களங்கத்தை கழுவி அகற்றி வெளியேற்றிவிடும். நீயும் பிராயச்சித்தம் தவம் செய்த பிறகு பழைய வடிவத்தை மட்டுமல்ல சொர்க்கத்தின் அரியணையையும் மீண்டும் பெற்று விடுவாய். தாங்கள் வாழ்க பரம்பொருளே, தாங்கள் வாழ்க பிரபு, தாங்கள் வாழ்க. பிரபு, அருள் கூர்ந்த அந்த தவத்திற்கான வழியை எனக்கு கூறுங்கள். அதனால் இந்த களங்கம் மற்றும் விகாரமான உருவத்திலிருந்து விடுபடுவேன் பிரபு. அந்த தவமானது மிகவும் கடினம் இந்திர தேவா. பிரபு, இப்போது அனுபவிக்கும் துன்பத்தை விட அது கடினமாக இருக்காதே. அருள் கூர்ந்து அதற்கான வழியை கூறுங்கள், நிச்சயம் செய்வேன். இந்த கைலைக்கு அருகிலேயே மானசரோவரில் ஒரு பெரிய தாமரை இருக்கிறது. அந்த தாமரை நாளத்தில் மிகச்சிறிய உருவம் எடுத்து மிக தூய மனத்துடன் நீ தவத்தை செய்து வர வேண்டும். அதாவது நீ செய்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் வரை செய்ய வேண்டும். பிரபு, என் தவம் எப்பொழுது பூர்த்தியாகும்? அதையும் தாங்களே கூறிவிட்டால் பரிதவிக்கும், என் மனம் அமைதியடையும். தவத்திற்கு காலவரை எதுவும் கிடையாது. தூய மனதுடன் செய்தால் ஒரு சில கணத்திலேயே பூர்த்தியாகிவிடும். ஸ்ரத்தையில்லாது செய்தால் பல யுகங்கள் கூட ஆகலாம். தூய மனதுடன் செய், நல்ல பலன் கிடைக்கும். நேரத்தை வீணாக்காதே, உனது தவத்தை தொடங்கு. தங்கள் ஆணையை சிறமேற்கொள்ளுகிறேன் பிரபு, சிறமேற்கொள்ளுகிறேன். தேவகுரு, என்னுடைய சுவாமிக்கு மிகப்பெரிய துன்பம் நேர்ந்திருக்கிறதே, தாங்கள் அதை பற்றி என்னிடம் கூறவே இல்லை. அருள் கூர்ந்து கூறுங்கள், இப்போது அவர் எங்கிருக்கிறார்? அவன் இறைவன் சிவனை சரணடைந்து விட்டான் தேவி இந்திராணி. அவன் இப்போது சொர்க்கத்திற்கு திரும்ப மாட்டான். அவனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினால்தான் அவன் இங்கு திரும்பவும் வருவான். இப்போது இந்த துன்பமான நேரத்தில் நான் அவருடன் இருக்க விரும்புகிறேன் தேவகுரு. தாங்கள் ஞான கண்களால் கண்டு எனக்கு கூறுங்கள், அவர் இப்போது எங்கு இருக்கிறார்? நான் இனியும் ஒரு கணம் கூட அவரை பிரிந்து இருக்க மாட்டேன். விரைவில் கூறுங்கள் தேவகுரு, அவர் எங்கிருக்கிறார்?
இருப்பிடத்தில் தேவகுரு எங்க இருக்கிறார் என் சுவாமி? அவன் இருப்பிடத்தை நான் கூறினால் பரமேஸ்வரன் சினம் கொள்வார். தேவி இந்திராணி, நீ இப்போது அன்னை சக்தியை ஆராதனை செய்து உனது கணவனுக்காக காத்திரு. அன்னையே உனது கலங்கிய மனதிற்கு அமைதியை தருவாள். தேவகுரு பிரகஸ்பதியின் அறிவுரைப்படி இந்திராணி தனது கணவன் இந்திரனின் பாபம் விலக சக்தியை ஆராதிக்கிறாள். இந்திரன் இல்லாத காரணத்தால் இயற்கை தன் நிலையை இழக்கிறது. இதனால் பூலோகமும் பாதிக்கப்படுகிறது. மக்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். நீர் இல்லாத காரணத்தால் வறட்சி ஏற்படுகிறது, பஞ்சம் ஏற்படுகிறது. பூலோகவாசிகள் அனைவரும் உதவியை நாடி அபயக்குரல் எழுப்புகிறார்கள். இதை நாரதரும் கண்டு மிகவும் சிந்தனை வயப்படுகிறார். நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, பிரம்மஹத்தி தோஷத்தால் சொர்க்கத்தின் அரியணையை இழந்து விட்டாய். படைப்புகள் அனைத்தும் தன் நிலையை இழந்தன. அதிகமான வறட்சியின் காரணத்தால் பூலோகத்தில் உள்ள பிராணிகள் அனைத்தும் அவதியுறுகின்றன. பூலோகத்தில் உள்ள பிராணிகள் எல்லாம் உதவியை நாடி வருந்தி குரல் கொடுக்கின்றன. பூலோகத்திலும் கூட இந்த துன்பம் எதுவரை நீடித்திருக்குமோ தெரியவில்லை. சொர்க்கலோகம் என்னவாகும்? நமது சொர்க்கலோகத்தின் அரியணை எதுவரை காலியாக இருக்கும்? சொர்க்கத்தின் ராஜாவாக போகிறவர் எவரோ? இந்த கொடிய நிலையிலிருந்து இறைவன் சிவன்தான் நம்மை காப்பாற்ற முடியும். பக்தியுடன் கூறுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, வறட்சி மற்றும் பஞ்சத்தால் பூலோகத்தில் பிராணிகள் வாடுகின்றன. தாங்கள் கருணை காட்டுங்கள் சிவசங்கரா. சப்தரிஷிகளே, தங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மை நன்றாக தெரியும். சொர்க்கலோகத்தில் இந்திரனின் அரியணையில் யாரும் இல்லாத காரணத்தால் அங்கு ஆட்சியே நடப்பதில்லை. தேவர்கள் செயலுக்கு ஆணையிடப் போவது யார்? வருணதேவன் எவ்வாறு மழை தருவான்? வாயு எவ்வாறு தென்றலை வீசுவான்? நாங்களும் அதைத்தான் கூற வந்துள்ளோம் பிரபு. தாங்களும் இந்திரனின் தோஷத்தை போக்கி அவர் சொர்க்கம் அனுப்புங்கள். இல்லை என்றால் இந்திரதேவன் பிராயச்சித்தமும் தவமும் செய்யாவிடில் அவன் தோஷம் போகாது. ஆகையால் சொர்க்கத்தின் அரியணையில் வேறொரு தர்மவானை புண்ணியவானை அமர்த்த ஏற்பாடு செய்ய வேண்டும். பூ உடலுடன் அவன் சொர்க்கமும் செல்ல வேண்டும். சொர்க்கலோகத்தில் வேறு எந்த தேவனும் தேவராஜன் இந்திரன் இல்லாத நேரத்தில் அங்கு ஆட்சி புரிய முடியாதா? சப்தரிஷிகளே, நீங்கள் சொர்க்கத்தின் ஆட்சி முறையை பற்றி நன்கு அறிவீர்கள். ஆகையால் இந்த உண்மையையும் அறிந்திருப்பீர்கள். எந்த ஒரு தேவனும் இந்திரனின் அரியணையில் அமர முடியாது. பிறகு தாங்களே கூறுங்கள் பிரபு, பூலோகத்தில் தர்மம் தவறா புண்ணியவான் ஒருவன் இருக்கின்றானா? அவன் பூ உடலுடன் சொர்க்கம் செல்வானா கூறுங்கள். புருவம்ச மகராஜன் அகுஷன், நீங்கள் அனைவரும் சென்று அவனிடம் வேண்டுங்கள். ஜகத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை போக்க அவன் சொர்க்கத்தின் அரியணையில் அமர வேண்டும். பூலோகத்தை வறட்சி மற்றும் பஞ்சத்திலிருந்து விடுவிப்பதற்கு இதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை. சுவாமி, இன்று வரை இவ்வாறு நடந்ததில்லை. எந்த ஒரு மனிதனும் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்ததில்லை. இது படைப்பின் நியதிகளுக்கு எதிரானதல்லவா? சில விதிவிலக்குகளும் உண்டு தேவி. இந்த வாய்ப்பும் அந்த விதிவிலக்குத்தான். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய 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 நமச்சிவாய தாங்கள் தன்னில் மகாராஜா நகுசரே, தாங்கள் சிவபக்தியில் சிறந்தவர். இந்த சிவபக்தியினால்தான் தாங்கள் பூவுடலுடன் சொர்க்கம் செல்லும் பேறு பெற்றீர்கள். சப்தரிஷிகளாகிய நாங்கள் சொர்க்கம் அழைத்துச் செல்ல வந்துள்ளோம். முதலில் நான் சப்தரிஷிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இப்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போது சொர்க்கம் செல்ல எனக்கு விருப்பமில்லை. நான் இந்த சிவ ஆராதனையை விட்டுவிட்டு எனது மக்களையும் நாட்டையும் ஆட்சி செய்வதை விட்டுவிட்டு சொர்க்கம் செல்வதில் விருப்பமில்லை. தாங்கள் என்னை மன்னியுங்கள். நாங்கள் சிவனின் இச்சைப்படி இங்கு வந்துள்ளோம். சொர்க்கத்திற்கு வர வேண்டும். அரசனே, இந்த பூலோகவாசிகள் வறட்சி நீர் இல்லாததால் வாடுகிறார்கள். ஆனால் தங்கள் நாட்டில் சிவன் அருளினால் மக்கள் சுகமாக இருக்கிறார்கள். ஆகையால் தங்கள் மக்களை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்புக்குரிய ரிஷிகளே, நான் சிவபூஜையை விட்டுவிட்டு சொர்க்கலோகத்தின் அரியணையில் அமரமாட்டேன். என் மனம் கூறுகிறது, சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்தால் நான் மோகத்திலும் அதர்மத்திலும் வீழ்ந்து விடுவேன். உண்மை என்னவெனில் அரசே, பூலோகவாசிகளின் துன்பத்தை போக்குவதும் கூட தங்களது கடமைதான். இந்த பூலோகவாசிகளின் துன்பம் எப்போது விலகும் என்றால் அரசே, சொர்க்கத்தில் அரசர் ஒருவர் அமர வேண்டும். அந்த அரியணையில் தங்களை போன்ற பக்தர் புண்ணியவானை தவிர வேறு எவருமே அமர முடியாத அரசே. பூலோகவாசிகளின் நன்மைக்காக தாங்கள் சொர்க்கத்தின் அரியணையில் அமர வேண்டியது மிக அவசியம். தங்களை போன்ற சிவபக்தர் சிவனின் ஆணையை தட்ட முடியுமா? சிவ ஆணைக்கு நான் நிச்சயம் தலை வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. தர்மசீலர் மகாராஜா நகுசேன் வாழ்க! தர்மசீலர் மகாராஜா நகுசேன் வாழ்க! தர்மசீலர் மகாராஜா நகுசேன் வாழ்க! மகாராஜா நகுசரே, மதிப்பிற்குரிய சப்த ரிஷிகளே, தங்களை வரவேற்கிறேன். தேவகுரு பிரகஸ்பதி, தர்மசீலர் நகுசர் சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிவார். தங்களது ஆசீர்வாதத்தாலும் உதவியாலும் தேவராஜனின் கடமையை செய்வார். நிச்சயமாக குரு வசிஷ்டரே, நிச்சயமாக. மகாராஜா நகுசரே, எமது சொர்க்கத்தின் அரியணையில் அமருங்கள். தர்மசீலர் தேவராஜ நகுசர் தேவராஜ நகுசர் தேவராஜ நகுசர். மதிப்பிற்குரிய சப்தரிஷிகளே, தங்களது ஆணையை அனுசரித்து அதோடு இறைவன் சிவனின் அருளாலும் தேவராஜர் நகுசர் சொர்க்கத்தின் அதிபதியாகிவிட்டார். நான் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன், நான் மற்றும் சகல தேவர்களும் இவரது ஆட்சிக்கும் நல்ல செயல்களுக்கும் அனைத்து உதவிகளையும் அளித்து வருவோம். மதிப்புக்குரிய ரிஷிகளே, எனது மதிப்புக்குரிய குரு பிரகஸ்பதி, இங்கு கூடியிருக்கும் எனது பிரிய தேவர்களே, இறைவன் பரம்பொருள் சிவனின் விருப்பம் மற்றும் ஆணையை அத்துடன் தங்கள் அனைவரது விருப்பத்தை ஏற்று தேவராஜனின் இந்த அரியணையில் அமர்ந்து மற்றும் பொறுப்பை ஏற்கிறேன். என்னால் சிவ ஆணையை மற்றும் தங்களது விருப்பத்தையும் வேண்டுகோளையும் நிராகரிப்பது என்பது முடியாதது. தாங்கள் என்னை இந்த உயர்ந்த பதவிக்கு இந்த அரியணைக்கு ஏற்றவனாக கருதினீர்கள். ஆகையால் தங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன்.
அதோடு உறுதியும் கூறுகிறேன், எனது பொறுப்புகளையும் கடமைகளையும் என்னால் முடிந்தவரையில் நீதி நேர்மை தவறாமல் செய்து முடிப்பேன். மேன்மை பொருந்திய வேள்விகள் சிறந்த மதிப்பிற்குரிய சப்த ரிஷிகள் சொர்க்காதிபதி தர்மசீலர் தேவராஜர் ரகுஷர் ஓம் நமச்சிவாய. Namah Shivaya. Namah Shivaya.